தலவெஷன் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நேர்களை புனித வெள்ளி என்று அழைக்கப்படும் இந்த நாள் சிலுவை நாள் என்று கூட கூறலாம் என்றால் சிலுவையானது ஒரு காலத்தில் அவமான சின்னமாக கருதப்பட்டது சிலுவைனாவே அது மரணத்தின் அடையாளமாகத்தான் இருந்தது இல்லையா அவ்வளவு மோசமான ஒரு ப்ரூட்டல் மர்டர்ன்னு தான் சொல்லுவாங்க அந்த சிலுவை மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மரணத்தை அந்த குற்றவாளிகள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சிலுவையிலே இதே போன்ற ஒரு நாளிலே கத்ராய இயேசு கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார் ஆனால் வேதத்தில் கூறியிருக்கபடி அவர் என்ன பண்ணார் அந்த சிலுவை மரணத்தில் அதிகாரங்களையும் எல்லா இதையுமே வந்து அவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வாசிக்கிறோம் அப்படி என்றால் அந்த மரணத்தின் அடையாளமாக இருந்த சிறுவை வந்து ஒரு புனித சினிமமாக பின்னாளில் கருதப்பட்டது அதனால் தான் அது ஒரு அடையாளமாக அதாவது வெற்றியின் அடையாளமாக இன்றைக்கி நம்ம வந்து களத்தில் நம்ம அந்த சிலுவையை அணிந்து கொள்கிறோம் காரில் போடுறாங்க கொடியில் போடுறாங்க வீட்டில் வைக்கிறோம் சிலுவை ஒரு அடையாளமாக சர்ச்சில் நம்ம மேலே வைக்கிறோம் இல்லையா இப்படிப்பட்ட அந்த சிலுவையை பற்றிய நம்ம தியானிக்கிறது முக்கியமாக சிலுவையில் ஆண்டவராகிய ஏசு இயேசுக்க எப்படி அடிக்கப்பட்டார் மரணித்தார் என்றதெல்லாம் தான் நம்ம பார்ப்பதற்காக இன்று நம்ம இங்கே வந்திருக்கிறோம் அதிலும் குறிப்பாக சிலுவைக்கு அப்பாற்பட்டு வரலாற்றில் என்னென்னலாம் வந்து சிலுவை மரணத்தை பற்றியும் ஆண்டரா இயேசு கிறிஸ்துவானவர் எப்படியெல்லாம் மறித்தார் எப்படியெல்லாம் துயர துன்பப்படுத்தப்பட்டார் அவர் என்னென்ன பாடுகளுக்கு உள்ளானார் என்பதை இன்றைக்கி நம்ம வந்து தியானிக்க வேண்டிய நாளாக இருக்கிறது நம்மோடு பேசுவதற்காக திரு வெங்கடேசன் வந்திருக்கிறார் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம் தோற்றுங்க இப்போ சிலுவை பாடுகள் பற்றி நம்ம இன்றைக்கி தியானிக்கதாக இருக்கோம் நிறைய இடத்துல நம்ம அதாவது சில நம்ம வேதத்திற்கு அப்பாற்பட்டு இலக்கிய வேலத்து வேதத்திற்கு அப்பாற்பட்டு சிறுவை மரணத்தை பற்றி ஆண்ட்ரோகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி இப்படி ஒரு கொடிய மரணத்தை அந்த சிறுவில் அறையப்பட்டார் என்பதெல்லாம் நிறையா தரவுகள் இருக்குது இல்லையா அதன் குறிப்பாக அந்த காலத்தில் வந்து கிரே கிரேக்கோ ரோமன் சோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கிரேக்க ரோமானிய எழுத்தாளர்கள் அது வரலாற்று ஆசிரியர்கள் ஜோசஃபஸ்ஸு அப்புறம் வந்து டாசிட்டஸ்ஸு இப்படிப்பட்டவங்களாம் வந்து நிறையா எழுதி வைத்திருக்கிறார்கள் சிலை மரணத்தை பற்றி கண்டிப்பாக அப்போ அதெல்லாம் நம்ம வந்து இப்போ நம்ம வேதத்தை மட்டும் நம்ம நம்புகிறோம் விஸ்வாசின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் நமக்கே தெரியும் அந்த வேதத்தில் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக் அப்படின்ட்டு இப்போ நம்ம கேட்குறவங்களுக்கு மற்றவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்வதற்காக சில தர சில என்னென்ன எவிடன்ஸு வரலாற்று ஆசிரியர்கள்லாம் பார்த்துருக்காங்க அந்த மரணத்தை பற்றி நம்ம பேசணும் இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் அற்புதமான ஒரு விஷயம் சொன்னீங்க ரொம்ப முக்கியமாக சிலுவை அப்படிங்கிறது வந்து ஒரு அவமான சின்னம் கடுமையான தண்டனைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவி அல்லது கொலைக்கல கருவி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கி நாம் வந்து அது வந்து ஒரு புனித சின்னமாக மாறி இருக்கிறது ஆனால் அது வ வழிபாட்டுக்குரிய சின்னம் கிடையாது வேதாகும் ஒருபோதும் அது வழிபாட்டு சின்னமாக நமக்கு கொடுக்கவில்லை இன்றைக்கி நிறைய பேர் வந்து சிலுவையை வணங்குறதும் சிலுவையை தொட்டு கும்பிட்றதும் சிலுவையை ரொம்ப மதிப்பாக நினைக்கிறதும் அதெல்லாம் அதாவது சிலுவை என்பது நமக்கு ஒரு ஒருத்தர் கேட்டார் ஒருவேளை ஏசுனா அதை துப்பாக்கியில சுட்டுக் கொண்டு இருந்த துப்பாக்கி களத்துல மாட்டிக்குவீங்களா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி ஒரு கேள்விதான் அதாவது ஒரு கொலை கருவி அது செல்வே என்பது ஒரு கொலை கருவி அப்படியானால் அது எப்படி வந்து ஒரு மகிமையின் சின்னமாக ஒரு விடுதலையின் அடையாளமாக மாறுகிறது ஒரு மன்னிப்பினுடைய அடையாளமா மாறுது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு நேராக போகிறதோ அது மாதிரி தான் அந்த சிலுவையும் நான் நினைக்கிறேன் சிலுவை என்பது ஒரு கொலைக்கருவியாக கருவியாக ஒரு கொடூரமான கொலைகாரர்களுடைய கொலை செய்யக்கூடிய கருவியாக இருந்தது இன்றைக்கு ஒரு புனித சின்னமாக ஒரு மரியாதைக்குரிய ஒரு சின்னமாக இயேசுவை அடையாளப்படுத்தக்கூடிய சின்னமாக ஒரு மன்னிப்பின் சின்னமாக இந்த சிலுவை மாறியிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கான காரணம் இயேசு இந்த பூமிக்கு மனிதனாக வந்து அவர் மறித்த ஒரு கருவியாக அது இருக்கிறது ஒரு கொலைக்கருவியாக இருக்கிறது அப்போ ஏசு கிருஷ்ணனுடைய மரணம் அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு மன்னிப்பினுடைய அடையாளம் இயேசு இந்த பூமிக்கு வரு வருவதற்கு முன்பாக அவர் தேவன் தேவனுடைய வார்த்தையானவர் ஓயோவான ஒன்று ஒன்றில் பார்க்குறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை கடவுளிடம் இருந்தது அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது அப்போ கடவுள் இந்த பூமிக்கு மனிதனாக வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுளை விட்டு பிரிந்து போன மனித இனத்தினுடைய அந்த மீட்சிக்காக திரும்ப கடவுளோடு இணைதல் திரும்ப மீட்பை பெறுதல் தான் இப்போ இன்றைக்கி உலகத்தினுடைய மதங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு மீட்சிக்கான கார விஷயத்தை சொல்லுது எல்லா மதங்களையும் பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய மீட்சி என்ன அப்படின்னா நம்ம நல்ல காரியம் செஞ்சால் போதும் நன்மைகளை செய்யணும் ஏதாவதும் வந்து பலி கொடுக்கணும் இல்லாட்டி ஏதாவது வந்து கடவுளுக்காக அர்ப்பணிக்கணும் இப்படி பல விதமான மீட்சிக்கான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் இப்போ பலின்னு சொல்லணும் எனக்கு ஞாபகம் வருது எங்கள் வீட்டில் எட்டாவது படிக்கிற ஒரு பாப்பா இருக்கா வேறு நம்பிக்கையை சேர்ந்தவள் ஓகே அப்போ நான் இதுக்கெல்லாம் நான் இது நம்ம நம்ம தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக நிறையா படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ வேண்டாம்னு கேட்டான் நீங்கள் உண்மையிலேயே வந்து அப்படி ஏசாமி வந்து ம மறிச்சாலாம் நீங்கள் நம்புகிறங்களா ஆமாம் அப்படின்னு அப்போ வந்து அப்போ நான் ஒன்று உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அவர் கடவுள் தானே அவருக்கு முதலே எப்படி மறைக்க போகிறோன்னு தெரியுமான்னு கேட்டால் எல்லாம் தெரிஞ்சதாம அவர் வந்து மேலே உலகத்து ஆண்டவர்கிட்டருந்து கீழே வந்தார் அவர் நமக்காக அப்படின்னு அப்போ ஏன் அவர் இந்த சிலுவையே மர அடிக்கப்படாமல் அவர் அப்படியே போயிருக்கலாம் முதலே எந்திரிச்சு போயிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டால் அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன வந்து நமக்காக பலியிட வேண்டிய நீங்கள் உங்கள் ஊரில்லாம் நீங்கள் கோழியெல்லாம் நீங்கள் பலியிடுறாங்கள சேவலெல்லாம் அப்படின்னு கேட்டேன் ஆமா அப்படின்னா எதுக்கு பலியிடுறாங்க இந்த மாதிரி பாவத்தில் இருந்த மன்னிக்கேன் தானே பலியிடுறாங்க அதை தான் ஏசாமி தன்னையே பலியாக்கூடாதுன்னு சொன்னப்போ அவருக்கு புரியுது அவளுக்கு அப்புறம் கண்டிப்பாக அப்போது அதான் நீங்கள் அழகாக சொன்னீங்க அதாவது கடவுள் தன்னையே கொடுத்து இந்த மனுகுலத்தை மீட்டு கொண்டாடு நாம நம்முடைய விசுவாசம் என்ன அப்படின்னா நம்முடைய நன்மைகளினாலோ நம்ம செய்கிற நற்காரியங்களினாலோ ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது அப்போ பாவத்திலேருந்து விடுதலை அடைவதற்கு கடவுளே நமக்கு கொடுத்த பரிகார பலி இயேசு கிறிஸ்து அதான் அழகா வேதம் சொல்கிறது இந்த சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் அவருடைய இரத்தமானது நம்ம பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விடுதலையாக இருக்கிறது அப்போது கடவுள் நம்மை விடுவிக்கிறார் அப்படிங்கிறது அந்த சிலுவையிலிருந்து தான் நமக்கு வெளிப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அது ஒரு மீட்பின் அடையாளமாக மனு மீட்சியினுடைய அடையாளமாக அந்த சிலுவை மாறுது இப்போ இந்த சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிறது அழகா வேதத்துல சொல்லப்படும் சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன் அப்படின்னு வேதம் சொல்லுது ரொம்ப முக்கியமாக என் சாமி வந்து அடிக்க அடிச்சாங்க என் சாமியை என் சாமி வந்து ரத்தம் சிந்த சிந்த கொட்டை இழுத்துட்டு போனாங்க என் சாமியை வந்து எச்ச துப்புனாங்க என் சாமி வந்து ரொம்ப முடியாதவரா கதறினார் அப்படின்னு சொல்றது என்னைக்குமே மேன்மை கிடையாது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆதி கிறிஸ்தவர்களுக்கு அதை விட ஒரு அவமான சின்னம் வேறு எதுவுமே இருந்திருக்காது ஏன்னா அவங்க அப்படி விரும்பலை ஆதி அப்போஸ்தலர்கள் அதில் ஆதி சீசர்கள் வந்து இயேசு அப்படி அடி வாங்கணும்னு விரும்பவே கிடையாது அதனால தான் நம்ம பரச பவள சொல்கிறாங்கல்ல யூதருக்கு வந்து இடர்லாயும் கிரேக்கர்களுக்கு பைத்தியமாக இருக்குது அந்த இடர்கள்ன்ற வார்த்தைக்கு நான் படித்தப்ப ஸ்கேண்டலான் அந்த கிரீக் வார்த்தையான் அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த அவதூறு பரப்புறது அப்ப வந்து உண்மையான ஒரு மெஸ்ஸியா வர்றாரு அவர் ஒரு மாதிரில இருப்பாரு அவரை போய் இப்படி சிலுவையில அரைஞ்சாங்க வச்சாங்கன்னு எப்படி ஒரு அவதூறு செய்தியை பரப்புறாங்கன்ட்டு இயேசுவோட நினைச்சிருக்காங்க இயேசு பிரசங்கிக்கும் போது கொஞ்சம் புரிஞ்சுகிட்டவர் பேதுரு ஆமா அவர் இயேசுவை தனியா கூப்பிட்டு போய் கடிந்து கொண்டாருன்னு நீங்க வந்து அப்படி செய்யக்கூடாது நீங்க அதெல்லாம் இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க நான் மறிப்பேன் என்னை வந்து சிலையில் அரைவாங்கன்னு சொன்னதுக்கு அவர் தனியா கூப்பிட்டு போய் இது பண்ணார் இங்க வந்து இப்படிலாம் செய் சொல்லக்கூடாது இப்படிலாம் பேசாதீங்க எவ்வளவு ஒரு அவமான சின்ன யோசிச்சு பாருங்க அப்போ இன்னைக்கு ஏசு சிலுவை மரணம்ங்கிறது அவமானகரமான ஒரு இதாக இருந்த போதும் ஏன் அது பூரா பரப்பப்பட்டதுன்னா மீட்பினுடைய ரகசியம் அங்கதான் அப்ப இயேசுடைய சிலுவை அப்படிங்கிறது அப்படிங்கறது ஒரு துக்க வெள்ளி அது வந்து ரொம்ப கருப்பு நாள் அப்படிலாம் கிடையாது நம்ம கருப்பு ட்ரெஸ் போட்டு இருக்கிறதுனால அது எல்லாம் கிடையாது அது ஒரு உண்மையாலுமே சொல்ல போனா புனித வெள்ளின்னு சொல்லுவாங்க அது புனித வெள்ளி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு அற்புதமான விடுதலையின் நாள் அதனால ஆங்கிலத்துல சொல்றாங்க ஆமா நல்ல வெள்ளி அது ஒரு அற்புதமான நன்மையின் நாள் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்றோம் இது ஒரு வரலாற்று நிகழ்வு இயேசு கிறிஸ்துவை குறித்த சிலுவை மரணத்தை குறித்த வரலாற்று நிகழ்வு ரொம்ப முக்கியமானது ஏன்னா இன்றைக்கி சிலுவையை மறுக்கக்கூடிய சில கூட்டங்கள்லாம் இருக்குது அவங்கெல்லாம் வந்து இயேசு சிலுவையில் ம அறையப்பட்டாருங்கிறதையும் மறுப்பாங்க ஆனால் வேதம் எதை பதிவு செய்திருக்கிறதோ அப்போஸ்தலர்கள் பரிசுத்த அப்போஸ்தலர்கள் எதை பதிவு செய்து வைத்தார்களோ அதை உறுதிப்படுத்தக்கூடிய செய்திகள் இன்றைக்கு உலகத்தினுடைய நீங்கள் சொன்னது போல ரோம கிரேக்க அறிஞர்கள் அவர்களுடைய வரலாறுகளில் அவருடைய புத்தகங்களில் இதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது சார் அந்த ஆண்டவரை வந்து மரணத்துக்காக அந்த சிறுவையில் அறையை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த பிளாத்து பார்க்குறாரு இல்லையா அந்த பிளாத்தினுடைய விசாரணை அதெல்லாம் அண்ணா காய்பா விசாரணை அதெல்லாமே ரொம்ப வாஸ்கி வாஸ்கி இப்போ நம்ம சின்னப்பிள்ளையிலேருந்து வாசித்துட்டு இருக்கோம் அதெல்லாம் இப்போ வாசிக்கிறப்ப நமக்கு வந்து இன்னுமே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா அவன் வந்து அந்த அண்ணா காய்பா ரெண்டு பேருமே மாமே மரம அவங்க எப்படியாவது இந்த பிரதான ஆசிரியன் வந்து சாட்சி பொய் சாட்சியெலாம் வராங்க அது ஒன்று எந்த சாட்சியும் வந்து ஒவ்வொ இல்லை உடனே அவன் என்ன பண்ணுறான் வந்து நீ எப்போ உண்மையிலேயே தேவனுடைய குமாரனு கேட்குறான் ஆமான உடனே வஸ்திரத்தையும் கிழிச்சு போடுறான் அவன் இன்னுமே சாட்சியே தேவையில்லை இதுக்கு நம்ம நேரையே பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு சிறுவை மரணத்துக்கு அப்போ ஒப்பு கொடுக்குறாங்க அப்போ அப்போ அந்த சிலுவையில் வந்து எப்படின்னா அந்த ஃபுட் ரெஸ்ட்னு ஒன்று வச்சுருப்பாங்களாம் அந்த நடுவில் காலை வந்து அவங்க வந்து கொஞ்சம் சின்னதாக அமைச்சிருப்பாங்களாம் பொதுவாகவே வந்து சிலுவை மரணம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த பாடி அங்கே இருக்கும் போல் அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்களுக்கு அது வரைக்கும் உயிர் போகாமல் அது இருக்கும் அப்போ ரெண்டு நாள் அப்படி பார்க்குறப்ப இவங்க என்ன பண்ணிடுவாங்க அந்த ஃபுட் ரெஸ்ட் எடுத்துருவாங்களாம் எடுத்தால் ஏன்னா அந்த சர்க்குலேஷன் பிளட் சர்க்குலேஷன் அப்போ வந்து த மேலே ஹோல் பாடி இங்கே தங்குறதுனால தலைக்கு போகாமல் அந்த சீக்கிரமே அந்த டெத்து ஏற்படுத்துகிற போல் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான அந்த ஒரு சிலுவையில தான் அந்த மரணத்துக்கு ஆண்டவர் குற்றமே இல்லாத இல்லாத ஒரு ஒரு பலி ஆக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் நம்ம அதுலேருந்து பார்க்குறோம் பாக்குறோம் அதாவது கொடூரமான ஒரு மரணம் குரூரமான ஒரு மரணம் ஏன் இந்த குரூரமான மரணம்னா நம்முடைய பாவத்தினுடைய விளைவு அப்படிங்கிறது இவ்வளவு கொடூரமானதுன்னு நம்ம மனிதர்கள் புரிந்து கொள்ளணும் இது ஏதோ வேற எதுக்கோ அப்படிங்கிறது இல்லை மனிதர்களுக்கு நம்முடைய பாவம் எப்படிப்பட்ட விளைவை உடையது கடவுள் எப்படிப்பட்ட கிரயத்தை நமக்காக செலுத்தி இருக்கிறார் அப்படின்னும் போது அவர் மேல நமக்கு வைக்கக்கூடிய அன்பு நமக்கு பெருகிறது அதான் ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு சிலுவை அப்படிங்கிறது கிறிஸ்துவின் மேலே நமக்கு இருக்கக்கூடிய அன்பினுடைய அடையாளமா இருக்கு அப்ப நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துவை நேசிக்கணும் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வந்து அந்த அன்பை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கு சிலுவை ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்ப இன்னைக்கு இது ஒரு ஆ ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அப்படிங்கிறது வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டு எவ்வளவு துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறத ரோம கிரேக் அறிஞர்களுடைய இதிலிருந்து பார்க்கிறோம் மிக முக்கியமாக ஒருவரை பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானவர் வந்து இந்த கொர்னாலியோ டாசிட்டஸ் அப்படிங்கிற ஒரு ரோம வரலாற்று ஆசிரியர் அவருடைய அந்த பதிவு ரொம்ப முக்கியமானது அவர் எழுதியிருக்க ரெண்டு புத்தகங்கள்ல ஏசுகிறிசுவனுடைய அந்த சிலுவை மரணத்தினுடைய விஷயங்களை குறித்து அவர் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார் அகஸ்டஸ் பேரரசன் மரணம் அடைந்த கிபி பதினாலாம் ஆண்டிலிருந்து அதாவது நீரோ பேரரசனுடைய அந்த நீரோ மன்னனுடைய அந்த காலம் வரைக்கும் அவர் எழுதின அந்த வரலாறுகளில் ஏசகிரிசுனுடைய அந்த விஷயங்களை குறித்து அவர் வந்து எப்படி நீரோவனுடைய ஆட்சி காலத்தை பற்றி எழுதும்போது அவர் எழுதுகிறாரு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்பட்ட விஷயங்களை குறித்து அவர் எழுதியிருக்கிறத பார்க்குறோம் அது மட்டும் இல்ல அங்க ரொம்ப முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோம பட்டண தீ பற்றி எரிந்தது இல்லைங்களா தீ பற்றி எறியும் போது இது வந்து இந்த நீரோ மன்னனுடைய தவறுனால தவறான ஆணையினால் நடைபெற்றது அப்படின்னு தெரிஞ்சதுனால அந்த ஒரு பழி தான் மேல வந்துடுச்சுங்கிறதுக்காக அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா நிறைய நல்ல காரியங்கள்லாம் செஞ்சு பார்க்கறான் நல்ல பேர் கிடைக்குமா அப்படின்னா அவனுக்கு பேர் கிடைக்கல அப்போ அவன் என்ன செய்கிறான்னா அந்த காலத்துல வந்து கிறிஸ்தவர்களையும் நிறைய வெறுத்து இருக்கிறாங்க ஏன்னா இது ஒரு புதிய மார்க்கமாக பரவி கொண்டிருந்ததுனால அன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து அது மேல ஒரு வெறுப்பு இருந்திருக்கு என்னடா இவங்க திடீர் திடீர்னு இந்த மாதிரி ஒரு உபதேசத்தை சொல்றாங்களே அப்படின்னு அப்போது நிறைய பெரும்பான்மை மக்களுக்கு அவங்க மேலே ஒரு வெறுப்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நீரோ என்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறான் அப்ப அதை குறித்து இவர் ஒரு பதிவு எழுதுகிறார் திபேரியூர் ராயனுடைய காலத்துல யூதயாவில் ஆளுநராக இருந்த பொந்தி புலாத்தினால் கொல்லப்பட்டவர் யாரு இந்த கிறிஸ்தவ கிறிஸ்துவர்களுடைய பெயர் உருவாக்க காரணம் ஆயினும் அழிவே விளைவிக்கும் அந்த மூட நம்பிக்கை சிறிது காலம் அடக்கப்பட்டிருந்தாலும் அந்த தவறான நம்பிக்கை தோன்றிய யூதயாவிலும் ரோம் நகரம் முழுவதிலும் அது மீண்டும் தலை தூக்கியது அப்படிங்கிறார்

திபேரி ராயனுடைய காலத்தில இருந்தவர் பொந்திய கொல்லப்பட்டவர் அப்படின்னு சொல்றாரு அந்த புத்தகத்தில் இந்த வரலாற்றை குறிப்பிடுறாரு அது மட்டும் இல்ல அந்த குறிப்புல இன்னொரு முக்கியமான குறிப்பு நான் சொன்னது ஏற்கனவே சொன்னதுதான் இந்த தவறான நம்பிக்கை கொஞ்ச காலம்தான் வந்து அடங்கி இருந்தது அந்த

ரோம வரலாற்று ஆசிரியருடைய அந்த வரலாற்று பதிவுல இந்த விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியா இருக்கு இந்த டாசிட்டஸுடைய பதிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது இதுதோட நிக்கல டாசிட்டஸ் மட்டுமே கிடையாது அடுத்தது லூசியன் அப்படிங்கிற ஒரு சமோட்டா பகுதியை சேர்ந்த லூசியன் லூசியனும் இதே விஷயங்கள அவரும் வந்து இயேசு கிறிஸ்துடைய அந்த அவர் வந்து ஆக்சுவலா சொல்லப்போனா அந்த வசைப்பா எழுதுவார் அவருடைய இது வந்து அந்த இது மாதிரி சாப கவிதைகள் மாதிரி எழுதக்கூடிய ஒருவர் கிரேக்க எழுத்தாளர் லூசியன் அவர் வந்து என்ன எழுதுற சமோட்டாவை சேர்ந்தவர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் இன்னும் கூட ஒருத்தரை ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை வணங்குறாங்க அவங்க வந்து ஒரு வித்தியாசமான சடங்காச்சாரங்களை வந்து புகுத்தியவர் அவரு கிறிஸ்துவ பத்தி சொல்றாரு அவரு வந்து அதற்காக சிலுவையில் அறையப்பட்டவர் சிலுவையில் அறையப்பட்டவர் அந்த மக்களை வந்து தவறாக வழிநடத்தியவர் அவர்தான் தவறாக வழிநடத்தியவர் தான் அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க தாங்கள் இரவாமல் பிழைத்திருப்போம் அப்படின்னு அதாவது நித்திய ஜீவனை பெறுவோம் அப்படின்னு நம்புறாங்க இல்ல அவர் அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது ஆரம்ப கால விசுவாசிகளுக்கு நாம வந்து மறிக்க மாட்டோம் உயிரோடு போயிருவோம் அப்படின்னு நினைச்சாங்க இயேசுவோட வருகை இரண்டாவது வருகை உடனடியா இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க அதனால சரீர மீட்புக்காக அவங்க காத்திருந்தாங்க அப்படிங்கிறத அப்போ சாங்க பவுல் அதை தெளிவுபடுத்துறாரு நானும் உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட போவோம் அப்படின்னு அவங்க அதை காத்திருந்தாங்க அதை தான் அவர் எழுதுறாரு அவங்க வந்து இந்த ஜீவனுக்கு போகிறதுக்கான ஒரு தவறான இதில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அவங்க வந்து மரணத்தை கண்டு அஞ்சுவதில்லை கிறிஸ்தவங்களை கொடுத்து சொல்றாரு அவங்க மரணத்தை பார்த்து அஞ்சுறதில்லை அவங்களுக்கு வந்து சில மத சடங்குகள் அவர் கொடுத்துருக்கிறாரு அவர்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்களாக இருக்கிறாங்க அவங்க ஒரு வந்து என்ன பண்றாங்க சகோதரர்கள் அவங்க ஐக்கியத்து நம்ம கிறிஸ்தவியது இல்ல ஆஹ் அதை சொல்றாரு அது மட்டும் இல்ல அவங்க என்ன சொல்றாருன்னா அவங்க வந்து எப்ப அந்த சமயத்தை ஏற்றுக்கொள்றாங்களோ அப்ப இருந்து அவங்க கிரேக்க கடவுள்ல வந்து வணங்குறது இல்ல கிரேக்க கடவுள்ல வணங்க மாட்டேங்கிறாங்க அந்த உலக பொருள்களை வந்து அவங்க ரொம்ப துச்சமாக மதிக்கிறாங்க அதாவது வேர்ல்லி திங்ஸை வந்து ரொம்ப தாழ்வா நினைக்கிறாங்க அவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க பாருங்க இந்த கிறிஸ்தவ அந்த ஆரம்ப காலே அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை வந்து இவர் வந்து பதிவு பண்றாரு ரெண்டாவது கிறிஸ்தவர்களுடைய ஆதி நம்பிக்கை என்ன அப்படிங்கிறது குறித்தும் அவர்கள் எப்படி வந்து வைராக்கியமாக இருந்தாங்க அப்படிங்கிறது குறித்தும் வந்து இவர் தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம இன்னொரு வரலாற்று பதிவாக இருக்கு அடுத்தது கொண்டு பார்த்தீங்கன்னா சுட்டேனியஸ் அப்படிங்கிறவர் சுட்டேனியஸை வந்து இந்த நீரோவுடைய அந்த காலத்தில் வந்து கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்டதை அவரும் பதிவு செய்கிறார் அவர் அது வந்து குறிப்பாக அந்த கிபி நாற்பத்தொம்பதில் வந்து கிழவுது ராயனுடைய காலத்தில் வந்து யூதர்கள் அதாவது யூத கிறிஸ்தவர்கள் வந்து ரோமாபுரியை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அதை குறித்தும் அவர் வந்து பதிவு செய்துருக்கிறாரு ஆமாம் அதாவது அந்த இதில் வந்து அது எந்த புஸ்தகம்னால் இந்த டுவெல் சீஸர்ஸ்னு ஒரு புத்தகத்தில் அவர் எழுதியிருக்காரு எஸ் அதுதான் இந்த கிளவுதி ராயனை பற்றி எழுதிருக்காரு இல்லாடி ஆமாம் கிளாடிஸ் கிளாடியஸ் இவை இதை வந்து ஒரு ஒரே ஒரோசியஸ்ஸுன்ற ஒரு எழுத்தாளர் ரைட்டராக இருந்திருக்கார் அந்த காலத்தில் அவர் வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கிளவுதி ராயன் வந்து கிபி நாற்பத்தொன்னு ஐம்பத்தி நாலு வரைக்கும் அரசாட்சி பண்ணாரு அதுல நாற்பத்தொன்பது நீங்க சொல்ல நாற்பத்தொன்பது ஆண்டு இது நடந்த அவர் குறிப்பிடுறார் அவர் யூதர்களை சம்பவம் இது வேதாகம சம்பவம் வேதாகமத்துல இந்த சம்பவம் இதை வந்து இன்னொரு இப்படி ரெண்டு வரலாற்று ஆசிரியர்கள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இப்ப அதே இதே நம்ம ஈக்குவல் பண்ணி பார்த்தோம்னா அந்த நம்ம அப்போ சில நடவடிக்கைகள்ல பதினெட்டாவது சொல்லுவார் பரிசுத்த பவுல் அதாவது கிளெளதி ராயன் காலத்திலே யூதர் எல்லாரும் ரோமாவுல இருந்து விரட்டப்பட்டப்ப அந்த யூதன் அவர் ஆஹ் பார்க்க பாக்குற சம்பவத்தை எழுதுறா இத்தாலி தேசிய பொது தேசத்தை சேர்ந்து பார்த்தா அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ இது வேற ரெக்கார்டுல இருக்கிறதும் அந்த கிளௌதி ராயன் விரட்டனானு போட்டுருக்குது அதே ரெக்கார்டு நம்ம பைபிள்ல இருக்குது அப்போ சுட்டேனியஸ் உடைய அந்த பதிவு அப்படியே வேதாகம பதிவோடு கூட ஒத்துப்போன்னு பாருங்க அப்போ பதினெட்டு ரெண்டுல அந்த கிழவுதிராயின் காலத்துல யூதர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறத சுட்டேனியஸ் தன்னுடைய பதிவுல எழுதி அப்போ அப்ப எவ்வளவு வரலாற்று பூர்வமாக வேதம் வந்து நம்ம வந்து வெளியில உலகத்துக்கு தெரியாதனாலதான் வந்து இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்றது காரணம் எழுதி வச்சிருக்காங்க இதெல்லாம் எதுக்கு எழுதியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது இதெல்லாம் வரலாறுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி எப்படி லூக்கா எழுதும் எழுதுவாரு அதாவது உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதுவதற்கு அகஸ்தராயனுடைய காலத்துல சீசஸ் காலத்துல நடந்தது இது வரலாற்று பதிவு அது நம்ம வந்து வேற எந்த புத்தகங்களிலும் வேற எந்த புராணங்களிலும் வேற எந்த மத புத்தகங்களும் இப்படிப்பட்ட ஒரு

கிபி ஹண்ட்ரட் நூறுல வாழ்ந்தவர் வந்து பிளைனி யங்கர் பிளைனி அப்படின்றவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசியா மைனர்ல இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்து ஆளுநராக இருக்க கவர்னர் இவர் என்ன பண்றாரு டிராசன்க்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு அதுல இங்கே ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க இவங்க வந்து கிறிஸ்டியன்ஸு அவர் எழுதுறாரு கிறிஸ்தவலான ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் வந்து நான் வந்து கொலை செய்யணும்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க கிறிஸ்துவை ஃபாலோ பண்றாங்க அந்த நம்பிக்கைக்காக அவங்க வந்து உயிரை கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்காங்க ஆனா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க அவங்க உண்மையாளர்களா இருக்கிறாங்க அப்படின்னு எழுதுறாரு அவங்கள வந்து நான் வந்து உங்களை கும்பிட மாட்டேங்கிறாங்க உங்க சிலைய கும்பிட மாட்டேங்கிறாங்க அதுதான் அவங்க செய்யற மிகப்பெரிய தவறா இருக்கு அவங்கள நான் எல்லாத்தையும் கொண்டுட்டுமா அப்படின்னு அவர் எழுதுறாரு திரும்ப இவங்களை கொன்னாலும் அவங்க விசுவாசத்தை விட மாட்டேங்கிறாங்க குறிப்பிட்ட நாள்ல அவங்க வந்து கூடி அவரை வந்து அவருடைய தலைவரை ஆராதிக்கிறாங்க பாட்டு பாடுறாங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க எந்த தவறும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஆனா அவங்கள நான் கொல்றது எப்படி கொன்றுட்டுமா அப்படின்னு கேக்குறாரு அப்ப ஒரு எதிரி அங்க இருக்கக்கூடிய அவருடைய ஆளுகை ஆசியா மைனர்ல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை குறித்து அவர் எழுதுறாரு இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் இவர் சிலுவையில் அறையப்பட்டவரை வந்து நம்புறாங்க அவரை வந்து ஃபாலோ பண்றாங்க அவரு தான் மெஸ்யான் நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு அவருக்கு அவரு வந்து அவங்க வந்து சாகரத்துக்கு துணிஞ்சு நிக்கிறாங்க தங்களோட மரணத்தை பார்த்து அவங்க பயப்படவே இல்லை அப்படிங்கிற செய்தியை பிளைனி வந்து எழுதுறாரு யங்கர் பிளைனி எழுதுறாரு அதே மாதிரி மற்ற ஒரு ரெண்டு பேருடைய இது வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஒருவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நான் ரிலிஜியஸ் ரைட்டர் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான தாலஸ் தாலஸ் எழுதும்போது தெளிவா என்ன எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய புத்தகத்துல ஏசுகிறிஸ்துடைய அந்த சிலுவை மரணத்தின் நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த மூன்றாவது புத்தகத்தினுடைய மூன்றாவது பகுதியில் எழுதுறாரு ஒரு நாள் பகல் நேரத்தில் வந்து இருள் சூழ்ந்துருச்சு இந்த கிழவுராஜனுடைய காலத்துல இருள் சூழ்ந்துருச்சு அந்த காரணம் வந்து கிரகணம் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறார் ஒரு காரணம் சொல்லணும்ல அப்போ கிரகணம் வந்துருச்சு அப்படின்றார் ஆனால் அது விஞ்ஞானபூர்வமாக நம்ம பார்க்கும்போது அன்னைக்கு வந்து கிரகணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பஸ்கா பண்டிகை நேரம் வந்து பௌர்ணமி நாளாக இருக்கு பௌர்ணமி நாளில் வந்து உங்களுக்கு வந்து கிரகணம் சூரிய கிரகணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதை வந்து அவர் தெளிவுபடுத்துகிறார் இது எங்கே வேதம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய சுவிசேஷத்தில் இருபத்தி ஏழு நாற்பத்தஞ்சில் மத்தியான நேரத்தில் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்றுன்னு வேதம் பதிவு செஞ்சிருக்கு மத்திய சுவிசேஷத்தில் மார்க் பதினஞ்சு மூணுலேயும் இந்த விஷயத்தை நம்ம படிக்கிறோம் இதை வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து இவர் பதிவு பண்ணுறாரு அதாவது தேலஸ் பதிவு பண்ணுறாரு டேலஸ் மாதிரியே பிளேகான் அப்படிங்கிறவரும் பதிவு பண்ணுறாரு இவரு ரொம்ப முக்கியமானவர் இவரும் வந்து தன்னுடைய புத்தகத்துல வந்து பார்த்திங்கன்னா தெளிவு திபேரராயன் என்ற பேரரசு நாட்களில் ஒரு பௌர்ணமி பௌர்ணமி காலத்திலே சூரிய கிரகணம் தோன்றிற்று அப்படின்றார் இவரும் தேலஸ் மாதிரி என்ன சொல்றாருன்னா இது ஒரு கிரகணம் சூரிய கிரகணம் அப்படின்னு வேற ஏதாவது ஒரு காரணம் காரணம் சொல்லணும் அப்போ சிலுவை மரணத்தின் நேரத்தில் ஏற்பட்ட அந்த அந்தகாரத்தை குறித்து இவங்க தெளிவுபடுத்துறாங்க இதே மாதிரி அறியப்பட்டார் ஒரு வரலாற்று ஆசிரியர் யூத வரலாற்று ஆசிரியர் அவரும் சொல்றாரு அறியப்பட்டார் அவரை பின்பற்றாங்க ஒரு மக்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க மாரா ஃபார் செராஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய செராஃபியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் யாருன்னா இவர் ஒரு தோய்க்குடைய தத்துவஞானி இவர் வந்து ஜெயில இருக்கிறார் தன்னுடைய நம்பிக்கையாக ஜெயில போடப்பட்டிருக்கார் அவர் ஜெயிலிருந்து தன்னுடைய மகனுக்கு கடிதம் எழுதும் போது சாக்ரட்டீச பத்தியும் அதே நேரத்துல பித்தாகிரச பத்தியும் சொல்கிறார் சொல்றாரு பெயர் சொல்லாம ஒரு நல்லவர் ஒரு மனிதர் யூதர்களுடைய ராஜான்னு சொல்கிறார் மூணு பேரை பத்தி சொல்றாரு இவர் ஒரு கிறிஸ்தவர் கிடையாது ஏன் கிறிஸ்தவர் கிடையாதுன்னா இவர் வந்து சாக்ரட்டிசையும் பித்தாக்கரசையும் இவரையும் அதாவது ஜீசஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஞானிகளுடைய அடிப்படையில் வைக்கிறார் ஒரு இருந்தால் இயேசு வந்து தெய்வமா வச்சுருப்பார் அப்படி வைக்காம மெஸ்ஸியாகவே வைக்காம இவர் என்ன சொல்ல யூதருடைய ராஜா அப்படிங்கிறார் யூதருடைய அரசனா இருக்கிறவர் சாக்ரரசையும் கொண்டாங்க பித்தாக்கரசையும் கொண்டாங்க இயேசுவையும் கொண்டாங்க மற்ற ரெண்டு பேர் சாதாரண விஷயத்துக்காக மறித்தாங்க இந்த யூதர்களுடைய ராஜா ஒரு நல்ல விஷயத்துக்காக கொலை செய்யப்பட்டார் அப்படி கொலை செய்யப்பட்டதுனால யூதர்கள் அதற்கான தண்டனை அனுபவிச்சாங்க அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் ஆனால் இயேசு அவர் அவருடைய போதனையினால் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு இந்த மார்சராபியன் வந்து சொல்றார் அப்போ அவருடைய பதிவுகளில் தெளிவாக சொல்றார் கிபி எழுபதுகளில் அவர் வந்து எழுதக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னா இயேசு சிலுவையில் மறித்தார் அப்போ இயேசுடைய சிலுவை மரணம் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று நிகழ்வு இது யாருனாலையும் மறுக்க முடியாது அப்படி யாராவது மறுத்தால் அவங்க வந்து நிச்சயமா உண்மைக்கு புறம்பாக பேசுகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இயேசுடைய சிலுவை மரணம்தான் இந்த மனுகுலத்தினுடைய விடுதலை அதான் வேதம் அழகா சொல்லுது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு இயேசுவை பற்றி யோவான் ஸ்தானகம் தீர்க்கதரிசியாகி யோவான் சொல்லுகிறார் அப்போ உலகத்தினுடைய பாவத்தினுடைய விடுதலையாக இருப்பது சிலுவை இந்த சிலுவையினுடைய விடுதலைனாலதான் அழகா சொல்லப்படும் பைபிள் சொல்லு அழகான வார்த்தை என்னன்னா மரணத்தினுடைய அதிகாரியாகிய பிசாசனுடைய வல்லமையே அவர் வந்து என்ன பண்ணாரு பிடுங்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலிருந்து மக்களை விடுதலை செய்யும்படியாக அவர்களுக்கு எதிராக இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டவர் அப்படின்னு கொலோசிய நிருபத்திலும் நம்ம வந்து இதெல்லாம் வாசிக்கிறோம் அப்போ இயேசுனுடைய சிலுவை அப்படிங்கிறது ஒரு விடுதலை இயேசுனுடைய சிலுவை மரணம் அப்படிங்கிறது சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் மனுகுலத்தினுடைய விடுதலை அதனால இது ஒரு துக்கப்பட வேண்டிய நாள் இல்லை இது ஒரு வெற்றியின் நாள் அதனால சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம்

அந்த சிலுவையில தான் மனித குலத்தினுடைய விடுதலை அப்படிங்கிறது எழுதியிருந்தார் அது அவனுக்கு தெரியாதனால தான் அவன் சிலுவைக்கு நேராக இயேசுவை கொண்டு போனான் ஆனால் எங்க அவன் கொண்டு போனானோ அதே இடத்துல தான் இயேசுவினுடைய அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக முழு மனுகுலத்தினுடைய விடுதலையும் கடவுள் நியமித்திருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு இந்த அற்புதமான நாள்ல நாம் வந்து சிலுவையினுடைய அந்த விடுதலையை பற்றி நம்ம அறிந்திருக்கோம் இன்றைக்கி பாவத்தோடு சாபத்தோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கறது அந்த சிலுவை அந்த சிலுவையினுடைய அந்த உபதேசம் தான் நம்ம விடுவிக்கிறது அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்கிறோம் நிச்சயமாக இது ஒரு ஆசிர்வாதமான நாள் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளலாம் அருமையான செய்தியை நீங்கள் கேட்டங்க சிலுவையானது ஒரு அவமான சின்னமாக இல்லாமல் நமக்கு வந்து ஒரு விடுதலையின் சின்னமாகத்தான் நம்ம நினைக்கணும் நம்ம ஆண்டர இயேசு கிறிஸ்துவானவர் ரொம்ப அழகாக தீர்க்க தரிசனம் சொன்னதுபடி சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் இருதயம் நறுமுண்டவங்களுக்கு விருதையை விடுதலையையும் கொடுக்குறக்காகத்தான் அவர் வந்தார் அதை அவர் சிலுவையை நிறைவேற்றி முடித்தார் இல்லையா நம்மளும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எத்தனையோ பார சிறுவைகள் நம்ம சுமந்து கொண்டு இருப்போம் வந்து வீட்டில் எவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கலாம் இப்போ வேலை சேலத்தில் தொல்லைகள் இருக்கலாம் குடும்பத்தில் பல பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் எல்லாமே ஒவ்வொரு சிறுவைகளாகத்தான் நம்ம வந்து ஒருவேளை நம்ம வந்து நம்ம தோளில் தொங்க விட்டுக்கோமோ என்னமோ தெரியல அப்படி கூட நீங்கள் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி கத்ரா ஏசு கிருஷ்ணனை வாருங்க அவர் வந்து ஒரு படத்தில் பார்க்குறது மாதிரி ஒரு ஃபிகர் கிடையாது ஒரு இமேஜ் கிடையாது உண்மையிலே இன்றும் பரலோகத்தில் வீற்றிருக்கிற சிலுவை மரணத்துக்கு அப்புறம் அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும்மாக மூன்று நாள் உயிர்த்தெழுந்திருக்கிற த கத்தாதி கர்த்தர் தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு விடுதலையை தர காத்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த புனித வெள்ளி என்று அழைக்கப்பட்டாலும் இதை கருப்பு தினம் என்று அழைக்கப்பட்டாலும் கூட நம்ம அந்த சிலுவையை வந்து ஒரு அவமான தினம் என்று கருதப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு நிலைமை நமக்கு அப்படி இல்லை ஆன்றாக இயேசு கிறிஸ்துவிடம் முழு மனதோடு வாருங்கள் விடுதலையை பெறுங்கள் அந்த எதற்காக ஆண்டவர் அந்த சிறுவை தூக்கி சிறுவை மரணத்தில் அவர் வந்து மறித்தாரோ நமது பாவங்கள் என்று நம்ம மீட்பதற்காகத்தான் அவர் வந்து அந்த கோர சிறுவை மரணத்தை வந்து அவர் மேற்கொண்டிருந்தார் இன்றைக்கி நிலமை அப்படி இல்லை எனவே எத்தனையோ விதங்களில் நம்ம வந்து ஆண்டவராக ஏசுகிருத்தத்தை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் செய்திகள் இருக்கின்றன உங்கள் நம்ம கையிலே நம்ம வந்து எத்தனையோ செல்லில் பார்க்கலாம் அப்படிப்பட்ட செய்திகளாக நீங்கள் பார்த்து அவர் யார் என்பதை நீங்கள் முற்றமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் விடுதலை பெறுவதற்கு ஆண்டவராய் ஏசுகிருத்தனை வாருங்கள் ஆன ஆண்டவர் தாமே இந்த செய்தியையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக வணக்கம்